யாப்பின் உறுப்புகள் ஆறு. அவை எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை என்பன. செய்யுளின் உறுப்புகளான எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை ஆகியவற்றை பற்றி முந்தைய வகுப்புகளிலும் முன்பாடங்களிலும் தெளிவாகவும் விரிவாகவும் கற்றுள்ளீர்கள். 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8 கற்கண்டு பாவகை மற்றும் அலகிடுதல். செய்யுளில் எழுத்துகள் குறில், நெடில், ஒற்று என பிரிக்கப்படும். அசையானது நேரசை, நிறையசை என இரு வகைப்படும். சீர் ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் என பகுக்கப்படும். தழையானது நேரொன்றாசிரிய தழை, நிறையொன்றாசிரிய தழை, இயற்சீர் வெண்டளை, வெண் சீர் வெண்டளை, கலித்தளை, ஒன்றிய வஞ்சித்தளை, ஒன்றா வஞ்சித்தளை என வகைப்படுத்தப்படும். அடியானது குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி என பாகுபடுத்தப்பட்டுள்ளது. தொடையானது எண் வகைப்படும். அவை எதுகை, மோனை, இயைவு, முரண், அந்தாதி, அளவடை, இரட்டை தொடை, செந்தொடை என்பன. இப்போது நாம் காணவிருப்பது நால் வகை பாக்கள். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஒவ்வொரு பாவும் ஓசையால் வேறுபட்டது. பாக்களை அவற்றின் ஓசைகளை கொண்டே அறியலாம். ஓசையானது செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கல் ஓசை என்று நான்கு வகைப்படும். பாக்களுக்குரிய ஓசைகளை பற்றி அறிவோம். முதலாவது செப்பலோசை. இருவர் பேசிக் கொள்வது போல, உரையாடுவது போல் அமைந்த ஓசை செப்பலோசை. செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது. அறம் கூறும் திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்தவை. ஆதலால் அவற்றுக்குரிய ஓசை செப்பலோசை ஆகும். இரண்டாவது அகவலோசை. ஒருவர் பேசுவது போல், மேடையில் ஏறி சொற்பொழிவாற்றுவது போல் அமைந்த ஓசை அகவல் ஓசை. அகவல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு உரியது. இலக்கண கட்டுக்கோப்புகள் குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவற்பா எனப்படும் ஆசிரியப்பா. சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை போன்ற காப்பியங்களும் அகவற்பாவில் அமைந்தவை. மூன்றாவது துள்ளல் ஓசை. கன்று துள்ளினார் போல், அதாவது தாழ்ந்து உயர்ந்து அலையின் அகடு முகடு போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை துள்ளலோசை ஆகும். துள்ளலோசை கலிப்பாவுக்கு உரியது. நான்காவது தூங்கல் ஓசை. சீர்தோறும் துள்ளாது தாழ்ந்தே தூங்கி வரும் ஓசை தூங்கல் ஓசை. தூங்கலோசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை காண்போம். ஆசிரியப்பா எனப்படும் அகவற்பாவிற்குரிய ஓசை அகவலோசை என முன்னரே கண்டோம். ஆசிரியப்பாவில் ஈரசை சீர்களாகிய மாச்சீர், விளச்சீர் மிகுதியாகவும் மூவசை சீர்களுள் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். ஆசிரியப்பா என்பதால் ஆசிரியத்தழை மிகுதியாகவும் வேண்டலை, கலித்தழை ஆகியவை ஆங்காங்கு கலந்தும் வரும். ஆசிரியப்பா 3 அடி முதல் பாடுபவரின் மனநிலைக்கேற்ப பல அடிகளை பெற்று வரும். ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பாகும். ஆசிரியப்பாவானது நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்று 4 வகைப்படும். அடுத்ததாக வெண்பாவின் பொது இலக்கணத்தை காண்போம். வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. வெண்பா ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் 4 சீராகவும் வரும். இயற்சீர் வெண்சீர் மட்டுமே வரும். வெண்பாவிற்குரிய தழை இயற்சீர் வெண்டளை, வெண்சீர் வெண்டளை மட்டுமே. வெண்பா 2 அடி முதல் 12 அடி வரை வரும். கலிவெண்பா மட்டும் 13 அடிக்கு மேலும் வரும். வெண்பாவின் ஈற்றடியின் ஈற்று சீர் நாள் மலர் காசு பிறப்பு எனும் வாய்ப்பாடுகளுள் ஏதேனும் ஒன்று கொண்டு முடியும். குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா என்று 5 வகை வெண்பாக்கள் உள்ளன. அன்பார்ந்த மாணவர்களே, 4 வகை பாக்கள், அப்பாக்களுக்குரிய வேறுபட்ட 4 வகையான ஓசைகள், ஆசிரியப்பா, வெண்பா ஆகியவற்றின் பொது இலக்கணம் மற்றும் வகைகள் ஆகியவற்றை குறித்து அறிந்தோம். தொடரும் வகுப்புகளில் அலகிடுதல் பற்றி அறியலாம். நன்றி, வணக்கம்.